Hi friends, இன்னைக்கு நம்ம கியா கேரன்ஸ்ல one of the interesting ஒரு ஆப்ஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ரிமோட் வந்து எப்படி எல்லாம் வர்க் ஆகுதுன்ற ஆப்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் இத என்ன பண்றேன்? ஜஸ்ட் ஒன் டைம் லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிட்டு இப்போ நம்ம தூரமா இருக்குறோம், ஒரு ஷாப்பிங் போயிட்டு வரோம், வண்டி வந்து நமக்கு ஏசி வந்து இருக்காது, ரொம்ப ஹீட்டா இருக்குன்றதுக்காண்டி தான் இந்த ஆப்ஷன் மெயினா. பார்க்கலாம், இத வந்து ஒன் டைம் லாக் பண்ணிக்கலாம். அகைன் ஒன் டைம் கன்ஃபர்மேஷனுக்காக லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு இந்த ஹோல்ட் பட்டனை வந்து ஒரு தடவை லாங் பிரஸ் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணோடனே அங்கே இண்டிகேட்டர் வந்து 2 times வந்து ஃப்ளாஷ் ஆகும். இப்போ பாருங்கள், கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். கார் வந்து ரன் ஆகிட்ருக்கு. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணாலும் நீங்களாம் அன்லாக் பண்ணுற வரைக்கும் டோர் வந்து ஓப்பன் ஆகாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அன்லாக் பண்ணிவிட்டு நான் உள்ளே போகிறேன். நம்மளுக்கு ஏசி எதுவும் ஆனில் இல்லை, வண்டி வந்து ஹேண்ட் பிரேக் வந்து எங்கேஜில் இருக்கணும், ப்ளஸ் கியர் வந்து நியூட்ரலில் இருக்கணும். நியூட்ரலில் இருந்தால் தான் இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து வண்டி ஸ்டார்டிங்கில் இருக்குது, நான் வந்து ஏசி ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். ஆன் பண்ணி வச்சுட்டு இக்னிஷன் ஆஃப் பண்ணியாச்சு, ஹேண்ட் பிரேக் எங்கேஜில் இருக்குது. இப்போ அகெயின் வந்து ட்ரை பண்ணால் ஏசி வந்து ரன் ஆகுதா இல்லையன்றதை நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். வாங்க செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் டைம் வந்து நான் லாக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அகெயின் ஒன் டைம் லாக் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் கன்ஃபர்மேஷனுக்கு. இப்போ இந்த ஹோல்ட் பட்டனை நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். 2 times இண்டிகேஷன் வந்துருச்சுன்னா நம்மளோட ரெஸ்பான்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், கார் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகிடும், உள்ளேயும் வந்து ஏசி வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் வந்து நம்ம என்ன தான் காரை யாரும் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலும் ஓப்பன் ஆகாது. நம்ம எப்போ அன்லாக் ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ தான் ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், நம்மளோட ஏசி வந்து ரன் ஆகிட்ருக்கு. Thanks for watching.